சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தெய்வ சத்தம் என்னுள்ளம் பரமாக தோனிக்குதே. பிரைஸ் லார்ட். இன்றைக்கி ஒரு புத்தகத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ புத்தகம் அது என்ன அப்படின்னா, ஊழியர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஸோ இந்த புக்கை வந்து படிக்கும்போது, படித்து முடிக்கும்போது ஊழியர்கள் அனைவருக்கும், ஒருவேளை வந்து ஊழியம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் சார் நம்மளும் வந்து இப்படி ஒரு ஊழியம் பண்ணணும்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏற்படக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புக்கோடைய பேர் வந்து நீ இல்லாவிடில். இந்த புக்கோடைய ஆத்தர் பிரதர் அகஸ்டின் ஜபகுமார். அகஸ்டின் ஜபகுமார் இவங்களை பற்றி எல்லாருமே கேட்டறிஞ்ச ஒரு விஷயம்தான், பீகார் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து தமிழ்நாடு, நேட்டிவ் வந்து தமிழ்நாடு தான், ஆனால் ஆண்டருடைய வார்த்தையை ஏற்று பீகாரில் போயிட்டு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, இந்த புத்தகம் எழுதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னாக்கி, அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயம், நிறைய பேர் ஃபாரினில் இருக்கிற ஊழியக்காரங்க வந்து அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈவன் ரொனால்டு போங்கே, ஸோ இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டு ஊழியர்கள், டிஎல் மோடி, ஸோ இந்த மாதிரி பட்டவருடைய ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது, அவங்களுடைய சுயசரிதம் வந்து அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி ஊழியத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க, ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் இந்திய ஊழியர்கள், இந்திய மிஷினரிகளை பற்றி எந்த ஒரு குறிப்பும் வந்து பெருசாக அவர் வந்து பார்க்கலை. அதனால் இந்திய இவங்களை பார்த்து, ஏன்னா நம்ம வந்து ஃபாரினில் இருக்க ஒருத்தங்க ஏதோ எங்கேயோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அந்த ஊழியர்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஊழியம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்கள பார்த்து நம்ம பண்ணும்போது, ஸோ நம்ம நாட்டில் யாரும் கிடையாதா, சார் நம்ம ஊரில் யாரும் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அவருடைய சுயசரிதத்தையே, அவருடைய வாழ்க்கை பயணத்தை, அவருடைய ஊழிய பாதையை வந்து ஒரு புத்தகம் மாற்றி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த நாட்களில் புக்கு படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. முன்னாடி காலத்தில் வந்து எல்லாத்தையுமே புத்தக வடிவில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, புக்கை தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த நாட்களில் யூடியூப், ஃபேஸ்புக்கு அது இதுன்ட்டு நிறைய சோஷியல் மீடியா டெவலப் ஆனதுனால இப்போ வந்து புக்கு படிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனாலும் இதுக்கு நடுவுலையும் புத்தகம் படிக்கிற நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவர்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொன்று, ஒருவேளை நீங்கள் வந்து புக்கே படிக்கல அப்படின்னாலும் தயவு செஞ்சு இந்த புக்கை படித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த புக்கை படித்து முடிக்கும்போது உங்களுக்குள்ளேயும் ஒரு புத்துணர்ச்சி வரும், எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு, அதனால நான் இந்த புக்கை பற்றி உங்ககிட்டயும் சொல்கிறேன். இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன இன்ஸ்பயர் பண்ண, என்ன பாதித்த ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாடுகள் பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்கள் வந்து நிறைய சபைகளை நம்ம பார்க்குறோம், நிறைய சர்ச்சஸ், நிறைய ஊழியக்காரங்களை நம்ம வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது சபை வந்து பெருசாக இருக்குது. சபையில் வந்து நல்ல கார்பெட்லாம் போட்டு, நல்ல ஏசி போட்டு, நல்ல டெக்கரேஷன் பண்ணி நல்ல பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க. பாஸ்டரும் வந்து நல்ல கோட் ஷூட்லாம் போட்டு வந்து நிற்கும்போது இதை பார்க்குற விசுவாசிகளுக்கு அதை வந்து பார்க்குறவங்க வர எல்லாருக்குமே வந்து சடனாக மைண்டில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னதுப்பா, ஊழியக்காரங்கன்னா இப்படி தான்ப்பா. இன்றைக்கி கூட என்கிட்ட கூட ஒரு சிலர் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து இப்படி ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்களே உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. இன்னொன்று, இப்படிப்பட்டு சொல்கிறவங்களை பற்றி நான் வந்து ஒரு ஹோமுக்கு விசிட் பண்ணியிருந்தோம், ஒரு ஆர்ஃபனேஜுக்கு விசிட் பண்ணியிருந்தோம், போயிட்டு அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு போயிருக்கிறோம். போகும்போது அவர் பேசும்போது சொல்லிருக்கிறாரு, உங்களை மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு, கிறிஸ்தவங்க ஆர்ஃபனேஜுக்கு, கிறிஸ்டின் சர்ச்சஸ்க்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் நாங்கள் எங்களுக்கு அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு ஹிந்து ஃபவுண்டேஷனில் வச்சுருக்கிறாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு அவருடைய வருத்தத்தை தெரிவித்தார். ஏன்னா எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற ஒரு இவங்களுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வருது, ஏன்னா கிறிஸ்டியன் இயேசு அப்படிங்கறது வந்து வெளிநாட்டு கடவுளை மாத்திட்டாங்க, அதனால ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வருது அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படிதான் நடந்துட்டு இருக்குது போல இருக்குது அப்படின்னு எல்லாருடைய மைண்ட் செட்டும் இருக்கிறதுனால இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப எல்லாருமே வந்து விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அவங்களுக்கு என்னப்பா அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம தான் கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் இந்த நாட்களில் சொல்ல நான் காதார கேட்டிருக்கிறேன். நிறைய பேர் அவங்க என்ன அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம தான் கஷ்டப்பட்டுருக்குறோம், பாஸ்டர்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஊழியங்களும் நல்லா நடந்துருது, நம்ம தான் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேதனை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கு மத்தியில் எவ்வளோ காசு வந்தாலும், எவ்வளோ ஊழியங்கள், எவ்வளோ பணம் வந்தாலும் அது அப்படியே ஊழியத்துக்கு செலவு பண்ணணும். அந்த சர்ச்சஸ் கூட அவ்வளோ டெக்கரேட் பண்ணுறது கிடையாது, அவங்களுடைய உடைகள் கூட அவ்வளோ மாற்றத்து, அவங்க உடையில கூட அவ்வளோ மாற்றங்கள் வந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாடுகள் மத்தியில் போகிற ஒரு ஊழியத்தை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இந்த பாடுகள் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தோம், இப்போ வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, அதனால நாங்கள் வந்து இப்படி ஆடம்பரமாக உடுத்திட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லி சொல்லி அவங்க வந்து விழுந்து போயிருக்கிற ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்குது, அதனால நாங்கள் வந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னொன்று, ஆண்டவர் வந்து எதுக்காக வந்தார் அப்படின்னா மற்றவங்களுக்காக தான் வந்தார். இப்போ ஒரு 10,000 ரூபாய் எனக்கு காணிக்க வருது அப்படின்னா இந்த 10,000 நான் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக தான் இந்த காணிக்கை எனக்கு வருதே தவிர, இந்த 10,000 5,000 ரூபாய் நான் வச்சுக்கிட்டு நான் செலவு பண்ணிட்டு அப்புறமேட்டு 5,000 ரூபாய் வச்சுட்டு
பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக வரல அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ பாடுகள் அப்படிங்கிறது ஊழியத்தில் முக்கிய பங்காக அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து ஆசீர்வாதத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம கூட அதை வந்து நிறைய பேர் யோசிச்சிருப்போம், ஆண்டவர் கூட வந்தாக்கி ஆசீர்வாதம்ப்பா அது பயங்கரமாக இருக்கும்ப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அப்படி கிடையாது, இது வந்து பாடுகள் நிறைந்த ஒரு வழி தான். அவங்களுடைய அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பாடுகளை பற்றி அவர் வந்து பேசியிருப்பார். ஈவன் அவர் கூட ஒரு சில இடங்களில் அவர் வந்து லக்கேஜில் வந்து வெறும் கோதுமை மாவு வச்சிருக்கிறார், அந்த கோதுமை மாவு வந்து அங்கே போயிட்டு சமையல் பண்ணி சாப்பிடலான்னு கோதுமை மாவு வச்சிருக்கிறாரு. போகிற வழியில் நடந்து போகிற வழியில் பயங்கர பசி, ஒரு நாளுக்கு மேலே சாப்பிடாமல் இருந்திருக்கிறார், சாப்பிடாமல் இருக்கும்போது பசிக்குது, என்ன பண்ணுறதுங்க எடுத்து பார்க்குற கோதுமை மாவு தான் இருக்குது, அதை எடுத்து வாயில் போட்டார், வாயில் போட்டாக்கி அந்த கோதுமை மாவு அப்படியே இருக்குது, அது அப்படியே போய் தொண்டையை அடைச்சிக்கிச்சு, அடைச்ச தொண்டையை ஒரு குச்சி எடுத்து தொண்டையை குத்தி அது ஓட்ட போட்டு அதுக்கப்புறமேட்டு கிடச்ச தண்ணி, அது என்ன தண்ணின்னு பார்க்கல, கிடச்ச தண்ணி எடுத்து ஊற்றி அப்படியே கழுவி அப்படியே சாப்பிட்டு போன நாட்கள் எல்லாம் அவர் வந்து அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால் ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க. இதில் ஒரு பாயிண்ட் தான் பாடுகள். பாடுகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் பாடுகள் இல்லை அப்படின்னாக்கி அந்த ஊழியம் வந்து சரியாக போகாது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், நிறைய பேருங்க நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது ஒரு சில காரியம் சொல்லுவேன், ஆண்டவர் அப்படி பண்ணார், ஆண்டவர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். சிலர்கிட்ட நான் பேசும்போது, ஒரு சகோதரி என்ற பேசும்போது சொன்னாங்க, பிரதர் நான் வந்து அந்த சர்ச்சுக்கு போனேன் பிரதர், அவங்க வந்து ஒர்ஷிப் லீட் பண்ண சொன்னாங்க, நான் ஒர்ஷிப் லீட் பண்ணேன், பயங்கரமாக இருந்துச்சு பிரதர், அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, ஆண்டவர் பயங்கரமாக கிரியை செஞ்சார். ஸோ அது வந்து சொல்லும்போதே வந்து என் மூலமாக அதை செஞ்சார், நான் வந்து இது செஞ்சேன், என்னுடைய இது அப்படிங்கிற ஒரு இது மேலோட்டமாக தெரிஞ்சு. இது மாதிரி நிறைய ஊழியக்காரங்க பேசும்போது நான் கேட்டிருக்கிற ஒரு விஷயம், இப்படி பண்ணார் இப்படி பண்ணாரு, என் மூலமா இப்படி பண்ணாரு, என்ன பயன்படுத்தி கருத்து இப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் வந்து கொஞ்சம் ஒதுக்கல, ஆண்டவரும் இருக்கிறாரு, ஆனா அதை சொல்லும் போதே வந்து என் மூலமா இப்படி பண்ணாரு அப்படிங்கிற ஒரு மேன்மைப்படுத்த வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. நீங்களும் வந்து நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது, சில ஊழியர்களுடைய அந்த சேனலுடைய வீடியோஸ் சில காரியங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் அது வந்து அவங்க எதை மேன்மைப்படுத்துறாங்க, எது வந்து கொஞ்சம் எக்ஸஸா தெரியுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கும் போதே தெரியும். ஸோ அது எல்லாவற்றுக்கும் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இந்த ஊழியங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஊழியத்தில் அவர் வந்து ஒரு சுயசரி அந்த இவங்க புக்கு எழுதியிருக்காங்க, இதே புக்கை வந்து ஒரு மேகசினில், அவங்களுடைய மேகசின், அவருடைய மேகசின் பேர் வந்து யுத்த சத்தம், அந்த மேகசினில் வந்து இவங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டிருந்தாங்க. ஊழிய பாதை அவங்க ஊழியத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எழுதிக்கிட்டே போகும்போது சில ஃபீட்பேக் வருது அவங்களுக்கு, பிரதர் உங்களை வந்து கர்த்தர் பயங்கரமாக படுத்திருக்கிறார், நீங்கள் பயங்கரமாக ஊழியம் படுக்கீங்க, நீங்கள்ட்டு நிறைய பேர் அந்த பிரதரை பற்றியே மேன்மையாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். எதுக்கு அப்படின்னாக்கி, இல்லை வந்து இது நான் கர்த்தருடைய மகிமைக்காக தான் எழுதினேன், ஆனால் எல்லாரும் வந்து என்னையே புகழ் மாதிரி இருக்குது, அதனால நான் வந்து இனி எழுதலை அப்படின்னு அந்த மேகசினில் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாராம். அப்புறமேட்டு ஒரு சில ரெக்யூஸ் பண்ணியில் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு புத்தகமாக நீங்கள் இதை போடலாமே அப்படின்னு கேட்டதுனால சரி நான் புக்காக போடுறேன் அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த புக்கை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ மேன்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு ஆண்டவரை மட்டுமே மேன்மைப்படுத்தணும். ஒரு சில இடங்களில் ஆண்டவரை தாழ்த்தி இவங்களை உயர்த்தின இடங்களில் வந்து அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணலாம், ஆண்டவருக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஓட்டத்தில் வந்து ஓடி சிறப்பாக போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த புக்கு சொல்கிற செகண்ட் பாயிண்ட்டும் அந்த விஷயம்தான். தேர்ட் பாயிண்ட், காணிக்கை. ஸோ காணிக்கையை பற்றி இவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே வந்து என்னையே அதிர்ச்சிக்குள்ளாக்கணும் ஒரு விஷயம். நான் வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம், ஸோ நீங்கள் காணிக்கை கொடுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் காணிக்கை கொடுங்க அது வந்து உங்களை வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் அப்படின்னு நானே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி மற்ற நிறைய இடங்களில் கேள்விப்பட்டு கேட்கும்போது அவங்களுக்கு நானும் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது, ஆனால் இந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறமேட்டு காணிக்கை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலே அந்த ஒரு ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் இவங்களுடைய அந்த ஊழிய பாதையில் நடத்திருக்கிறார். என்ன பண்ண, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு 25-25 வயசுலேயே வந்து ஊழியத்துக்காக போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி முந்தின வருஷம் அவங்க வந்து கல்யாண காரியங்கள், கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டிஸ்கஷனும் வீட்டில் போயிட்டு இருக்குது. அந்த டைமில் வந்து இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் வீடு மட்டும்தான் இருக்குது, மற்றபடி துணி கூட நிறைய இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் அதே ஊரில் ஒரு பணக்காரர் வந்து வீடை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போகலாம், தமிழ்நாடு பீகார் காலி பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு காலி பண்ணுற டைமில் அந்த பொருட்களை நிறைய, ஒரு பணக்காரருங்கிறதுனால நிறைய பீரோ சோஃபா அது இதுன்னு நிறைய விஷயங்கள், நிறைய பொருட்கள் வச்சிருக்கிறாரு, இது எல்லாத்தையும் வித்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்கிட்டே கேட்குறாங்க. இவங்க எல்லாரும் நினச்சிட்டாங்க இவங்க காலி பண்ணிட்டு தான் போகிறாங்க, அப்போ கிடச்ச வேலைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு எல்லாரும் கம்மி ரேட்லேயே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் அவர் கோவம் வந்து போங்க யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், அந்த ஊழியக்காரர் இருக்கார்ல அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கிட்ட கொடுத்துடலாம்ப்பா அப்படின்ட்டு எல்லாத்தையும் இவங்க வீட்டில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டார். ஸோ இதே மாதிரி
இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு நடந்திருக்கு. ஒரு வேன் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை லேண்டு வந்து கொடுத்ததா இருக்கட்டும், எதையுமே வந்து இவர் வாயை திறந்து கேட்டதில்லை. இன்னொன்று இவருடைய ஊழிய பாதையில் இவர் எடுத்த ஒரு முடிவு இதுதான், வாயை திறந்து நான் வந்து எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தில். ஸோ இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். காணிக்கை வந்து கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, வேலையால் கூலிக்கு பாத்திரவான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஆண்டோருடைய வேலையை செய்கிறோம், வேலை செய்யும்போது அந்த கூலி வந்து நீ கேட்டு தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஒன்றாம் தேதி ஆனாக்கி அந்த கூலி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை போய் கேட்டுட்டு ஒரு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி டைம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலக பிரகாரமாக ஆட்கள் கிட்ட நம்ம கேட்கலாம், சிலவங்க வந்து லேட் பண்ணுவாங்க, சிலவங்க அப்படி இப்படி இருப்பாங்க, முன்னப்பே இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம போய் கேட்கலாம், அவங்க வந்து அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து சம்பளம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் அதை வந்து ஏற்ற நேரத்தில் கரெக்டாக கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க மூணாவது பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கி, இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பயர் கண்டிப்பாக ஏற்படுங்க. இது வந்து இருந்தாலும் இல்லைனாலும் இதுதான் உண்மை. இதில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் மென்ஷன் பண்ணி காட்டுகிற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்குள்ள அவங்களே வந்து போட்டிருக்கிற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவர் வச்சிருக்கிறாரு. அவர் அதில் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் இதுதான், பல கிலோமீட்டர் அவர் சைக்கிள்லேயே போயிருக்கிறாங்க, பல கிலோமீட்டர் சைக்கிள்லேயே போயிருக்கிறாங்க, இன்னும் பல கிலோமீட்டர் நடந்து கூட போயிருக்கிறாங்க. சைக்கிள் இல்லாத நாட்களில் நடந்து கூட போயிருக்கிறாங்க, அந்த வெயிட்டை தூக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த நாட்களில் நம்ம நிறைய பேர், ஈவன் நான் கூட இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இது இருந்துச்சுனாக்கி நான் அந்த ஊழியத்தை சிறப்பாக செஞ்சிருவேன், இது இருந்துச்சுன்னா சிறப்பாக செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு சில காரியங்களை அப்படியே முன்னாடி வச்சுக்கிட்டு இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் இன்னும் சிறப்பாக பண்ணலாம், இது இருந்தால் அப்படி சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். சில டைமில் அது கிடச்சிருந்தும் நான் நினச்சது மாதிரி இல்லை ஆண்டவர் எதிர்பார்த்து மாதிரி அந்த ஊழியத்தை செய்ய முடியாம போச்சு, கரெக்ட் தான். ஸோ இதே மாதிரி இல்லாமல் அவங்க என்ன இருக்குதோ கையில் இருக்கிறத வச்சுட்டு இந்த ஊழியத்தை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் அவங்க பீகாருக்கு போனாங்க. பீகாருக்கு போய் அது செஞ்ச எல்லா காரியங்களுமே அது அப்படி தான் நடந்துச்சு. ஸோ இந்த புத்தகம் நீங்கள் எல்லாருமே, ஊழியர்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே படிக்க வேண்டிய விஷயம். காரணம் பைபிளில் வந்து ஆண்டவர் ஊழியக்காரங்க விசுவாசிகள் அப்படின்னு யாரையுமே டிவைட் பண்ணவே இல்லை. எல்லாரையுமே வந்து ஆண்டவர் ஊழியர்களாக தான் பார்க்குறாரு. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் லேவியர்கள்னு தனியாக வச்சுருந்தாங்க, மற்றவங்களும் தனியாக வச்சுருந்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாருமே ஊழியர்கள் தான். ஸோ இந்த எல்லா ஊழியர்களும் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு புத்தகம் இந்த புத்தகம். தயவு செஞ்சு உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் ஏதாவது பைபிள் ஷாப் இருந்துச்சுனாக்கி அந்த பைபிள் ஷாப்பில் நீங்கள் கேட்டு வாங்கி இந்த புத்தகத்தை படிங்க. ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னாக்கி கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். கருத்து உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.